வானம் கேமஸ் அப்புறம் பேசிபிள்ஸ் இப்பயே நிறைய பேர் மல்டிபிள் ஜிபி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எஸ்எல்ஐக்கு என்ன ஆச்சு அதை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் மல்டிபிள் ஜிபி யூஸ் பண்ணலாமா கேமுக்கு அதை பற்றி பேச போகிறேன். ஒரு ஜிபி இப்போ ரீசெண்டாக ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ மல்டிபிள் ஜிபிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்டாக தான். ஆக்சுவலாக எஸ்எல்ஐ இப்போ இருக்கிறதோட அந்த காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. மல்டிபிள் ஜிபி யூஸ் பண்ணுறது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா 7-2000s வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ஒரு ஜிபினால வந்து அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டிங் கிராஸ் பண்ண முடியாது. அந்த டைம் தான் வந்து ரெண்டில் அதுக்கு மேலே ஜிபி யூஸ் பண்ணால் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் எத்தனை வந்தாங்க. அதை என்விடியாவோட எஸ்எல்ஐ இருக்கட்டும் இல்லை ஏஎம்டியோட கிராஸ் ஃபயர் இருக்கட்டும் ரெண்டுமே அவங்களே செய்யல. 3D எஃபெக்ட்ஸ் தான் வந்து அந்த 7-2000 செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜிபியூஸ்லாம் அவங்க தான் அந்த எஸ்எல்ஐ எத்தனை வந்தாங்க. இந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு அப்புறம் பேன் கரப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்விடியா வந்து நிறைய எசெட்ஸ் வாங்கிட்டாங்க, அதில் எஸ்எல்ஐயே ஒன்று. அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து டீம் ரெட் ஏஎம்டி வந்து ஏடிஐ வாங்கினாங்க 7-2000. ஸோ ஏடிஐ வந்து கிராஸ் ஃபயர் செஞ்சாங்க, இதுவும் எஸ்எல்ஐ மாதிரி தான். எஸ்எல்ஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்கேலபிள் லிங்க் இன்டர்ஃபேஸ். 7 பிசி கேம்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிச்சு. எக்ஸாம்பிள் 2004 அப்போலாம் அந்த டைம் வந்து ஜிபிஎஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஜிபி போகிறனால கண்டிப்பாக கேம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிச்சு. ஏஎம்டியோட கிராஸ் ஃபயர் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த எஸ்எல்ஐ பற்றி வந்து டீப்பாக பார்ப்போம். நீங்கள் 2 ஜிபி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து அது ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து லிங்க் தேவை ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இந்த எஸ்எல்ஐ வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி 2 GB கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இந்த எஸ்எல்ஐ வந்து எப்படி கேம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். கேம்ஸில் நீங்கள் பார்க்குற விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒரு ஃப்ரேமு இல்லை இமேஜ் கூட சொல்லலாம் ஒரு செகண்டில் வந்து பல ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் பழைய மூவி ப்ரொஜெக்டெல்லாம் சொல்கிறேன். ஒரு ஜிபி வந்து இந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ரெண்டர் பண்ணோம் ஒன்று ஒன்றா. சப்போஸ் 2 GB எடுத்து வந்தால் அதை ஷேர் பண்ணிக்கலாம்ல. அது எப்படி ஷேர் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேமை 60 FPS விளாட போகிறீங்க. இந்த 2 GB வந்து ஆல்டர்னேட் ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன புரியும். ஸோ ஜிபி நம்பர் ஒன்னில் வந்து ஆட் நம்பர்ஸை பண்ணோம், அதான் 1, 3, 5 அந்த மாதிரிலாம். அப்புறம் ஜிபி நம்பர் 2 வந்து ஈவென்ட் ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணோம், அதான் 2nd, 4th அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும், அதான் ஆக்சுவலாக எஸ்எல்ஐ. முன்னாடி இந்த எஸ்எல்ஐ வந்து நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. முன்னாடிலாம் வந்து 2 GB நீங்கள் கனெக்ட் பண்ணோம் ஒரு மானிட்டருக்கு. அப்புறம் சப்போஸ் இந்த ஜிபி வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலன்னா வந்து ஃப்ரேம் டைப் ஆஃப் ஏற்பட போது இல்லை மைக்ரோ ஷட்டர் கூட சொல்லலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஜிபி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷட்டர் ஆனால் எவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் வருஷங்கள் போக போக நிறைய கேம்ஸ் சப்போர்ட் ஆச்சு, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகலை, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இல்லை. 2 GB ஓகே. சப்போஸ் நீங்கள் 3 GB, 4 GB ஆட் பண்ணிங்கன்னா வந்து சில கேம் சப்போர்ட்டே பண்ணலை. சப்போர்ட் பண்ணாலும் வந்து நீங்கள் பே பண்ண காசுக்கு வந்து எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வராது. புது ஜென்ரேஷன்ஸ் வர வர ஜிபிலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுச்சு. எக்ஸாம்பிள் GTX 500 Series மேலே சொல்கிறேன். அப்புறம் வருஷங்கள் போக போக AMD 2017 வந்து கிராஸ் ஃபயர் வந்து நாங்கள் அப்டேட் ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து AMD ஜிபியூஸும் சப்போர்ட்டே பண்ணல மல்டிபிள் ஜிபியூஸை. நெக்ஸ்ட் டீம் கிரீன் கூட அவங்க RTX 20 Series வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாங்க இந்த எஸ்எல்ஐ வந்து நிறுத்துறதுக்கு. அப்புறம் போன வருஷம் பிளாக் போஸ்டில் போட்டாங்க என்விடியா இனிமேல் வந்து எஸ்எல்ஐ வந்து மேனேஜ் பண்ண மாட்டோம், இனிமேல் டெவலப்பர்ஸ் கிட்ட தான் இருக்குன்னு. சப்போஸ் இந்த எஸ்எல்ஐ வந்து ஒரு கேமில் எடுத்துகிட்டு வரணும்னா என்விடியா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ கேம் டெவலப்பர்ஸ் கிட்ட தான் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெவலப்பர்ஸ் பண்ணல, ஏன் நிறைய கேம் சப்போர்ட் பண்ணல கேட்டிங்கன்னா வந்து டெவலப்பர்ஸ் வந்து தேவையில்லாத தலைவலி தான். இது கோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து மற்ற விஷயம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதோட பெரிய ரீசன் வந்து எஸ்எல்ஐ யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மொத்த கேமர்ஸ்லாம் 1% கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரீசனாக வந்து RTX 30 Series வந்து இந்த சப்போர்ட் இருக்குமா கேட்டிங்கன்னா வந்து இருக்குது. எங்கே நம்மளால 1 GB கூட வாங்க முடியல, 2 GB எங்கே போகிறதுன்னு கேட்பீங்க. RTX 30 Series வந்து வெறும் 3090 மட்டும் தான் எஸ்எல்ஐ சப்போர்ட் பண்ணுது. மற்ற ஜிபிஎஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டே இருக்காது. ஸோ அதனால் வந்து 3090 மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த எஸ்எல்ஐ பிரிட்ஜ் வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் இப்போ ரீசெண்டாக என்விடியா வந்து என்வி லிங்க்னு எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அதிகம். முக்கியமாக வந்து மெமரி பூல் வந்து கம்பைன் பண்ண போகுது. இது வாரத்துக்கு முன்னாடி 1 GB மெமரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 GB இருக்க வீரா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் இந்த என்வி லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேமிங்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், இருந்தாலும் அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்யூனிகே தான் சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா வந்து டேரக்ட் டெக்ஸ்டோரில் வரும்போது இந்த சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் எதுவுமே ஆகலை. ஸோ கேமிங்க்கு வந்து எஸ்எல்ஐ வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் கில் இல்லை, தேவையே கிடையாது. இது நீங்கள் 2 GB யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பென்சிவ் பவர் சப்ளை தேவைப்படும், கிட்டத்தட்ட 1000 W மேலே தேவைப்படும். ஸோ 2 RTX 3090 வாங்குறதுக்கு நம்ம 2 தனி PC பில்டே பண்ணிடலாம். இந்த எஸ்எல்ஐ வர கேமிங் மட்டும் அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி சைடில் வந்து இன்னி கூட பெஸ்ட்டாக இருக்குது. இந்த என்வி லிங்க் வந்து குவாட்ரா கார்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி கார்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகுது. ஏன்னா கேம்ஸ் மாதிரி இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்லாம் வந்து ஒரு டாஸ்க் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணும், அதில் வந்து நிறைய கம்ப்யூட் கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிளெண்டர் சொல்லலாம், ஒரு பர்ஃபெக்ட் வீடியோ இருக்குது யூடியூப்பில். இது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 8 RTX 3090 அப்புறம் 4 RTX 3090 அப்புறம் 2 RTX 3090 கடைசியாக ஒரே ஒரு RTX 3090 கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிளெண்டர் கிளாஸ் ரூம் பிளெண்டர் தான் இது, வேணால் பாருங்கள். 8 RTX 3090 வந்து அன்ஸ்டாப்பபிளாக இருக்குது.
அவ்வளோக்கு ஒரு சிபி வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆச்சு, ஆனால் அது வரும் 20 செகண்ட் தான் ஆச்சு. இது அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, ஆனால் ப்ரொடக்டிவிட்டி சைடில் வந்து 1 செகண்ட் இம்பார்ட்டன்ட்டு. சப்போஸ் பிளெண்டரில் வந்து லைவ் ஆக்ஷன் மூவிலாம் ரெண்டர் பண்ணிங்கன்னா வந்து செம்ம தலையாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஜிபிஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 4 RTX 3090 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது, அதுக்கப்புறம் 2 RTX 3090 வந்து நல்லா டிப்பு தருது. ஸோ 1 RTX 3090 வந்து கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் ஆகுது. வெறும் பிளெண்டர் மட்டும் இல்லை, இது போல் நிறைய ஆப்ஸ் இருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தர. ஆனால் வந்து ஒரு நார்மல் ப்ரொஃபஷனல் இதுக்கு வந்து இதே ஓவர்கில் தான். 1 RTX 3090 வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். நீ இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் போனால் வந்து RTX 3070 3080 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகுது. அதே இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. இல்லை வந்து நீங்கள் வாட்டர் சைட் கூட போகலாம். அந்த ஒர்க் ஸ்டேஷன் ஜிபிஎஸ் பற்றி தனி வீடியோ வேணால் போட்டிருக்கேன், அது ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அது வேணால் போய் பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா எண்டு கிடையாது, இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. இது வந்து ஏற்கனவே பழசு தான், ஏன் ஒரே ஜிபியில் வந்து 2 கோர்ஸ் கூட யோசிச்சிருப்பீங்க. இது எக்ஸ்ட்ரா ரியல் தான், GTX 690 வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 2 கோர்ஸ் யூஸ் பண்ணுது. ஆனால் SLI மாதிரி கேமிங்கில் அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ AMDலாம் புதுசாக ஒரு பேட்டர்ன்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மல்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் வேணால் இந்த மாதிரி ஜிபிஎஸ் வரலாம் நிறையா. ஆனால் இப்போதைக்கு இனிமேல் 1 GPUல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PSU கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.